ஹலோ காய்ஸ், வெல்கம் டு 1 டே 2 சேனல். நான் பார்த்தீங்கன்னா பயிர் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் மற்றும் ட்ராவலிங் சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போட்டுட்ருக்கேன். நீங்கள் புதுசாக என் சேனலில் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகேவா? இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். மூணு நாளாக பார்த்தீங்கன்னா வீடியோ போடல, இப்போ வீடியோ போட்டுடுவோம். ஒரே சில்லுன்னு இருக்குங்க, பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பனி தெரியுதுங்களா, பாருங்கள் பயிர் ஃபுல்லாக பனியாக இருக்கு. பயிரெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக பனித்துளி இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலில் சில் 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 சில்னு அப்படி சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. காலில் சில் சில்னு படுதா, அதனால் சில்லுன்னு இருக்கிற மாதிரி இருக்குது. அப்புறம் பார்த்தீங்கன்னா பயிர்லெலாம் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா பனித்துளி. காலையில் அந்த பனித்துளினால் பார்த்திங்கன்னா நல்லா இருக்கிற பயிர், அதாவது ஸ்டாண்டிங்கில் நிற்கிற மாதிரி இருக்கிற பயிர் பார்த்திங்கன்னா அதிகமான பனி வந்துச்சுன்னா அப்படியே சாஞ்சிரும். சாஞ்சிச்சுன்னா அதை பாருங்கள், தெரியுதுங்களா, இது எல்லாமே பனியில் சாஞ்சது தான். இங்கே சாஞ்சிருக்கு பார்த்திங்களா, புரியுதா? அதை பாருங்கள், இந்த இடத்துல மட்டும் திட்டு மாதிரி அப்படியே சாஞ்சிரும். எல்லாமே பனியில் வாங்கிது தான் பார்த்தீங்களா. இதுதான் நம்ம பயிர், பாருங்கள் சூரியன் சும்மா அள்ளி கிளம்பிட்டு வராரு. சூரியன் பார்த்தா சும்மா பளிச்சுன்னு வராரு, பாருங்க நல்லா காட்டுறேன் பாருங்க. தெரியுதா தெரியலையா? தெரியுதா? இதோ இதில் பாருங்க, தெரியும். நல்லா இருக்கா? சூரியன் அப்படியே அழகாக வராரு மேலே. இது வேறு இந்த பயிரில் இருக்கிற பனியெல்லாம் என் காலில் சில் சில்லுன்னு படுறதுனால ஒரு மாதிரி கூசுது. அந்த பயிர் நம்ம வயிறுவடிக்கு தயாராகிடுச்சு. ஆமாங்க, அறுவடைக்கு தயாராகிடுச்சு. சூப்பராக வளர்ந்துருக்கு நம்ம நெல். நம்ம நெல்ன்றது மட்டும் இல்லை, எல்லா நெல்லும் பார்த்திங்கன்னா அழகாக வந்துருக்கு பாருங்க. காலையில் ஒரு இப்போ டைம் பார்த்திங்கன்னா சரியாக ஒரு 7 மணி இருக்கும். இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா சரியான பனி, வரக்கூட முடியல, வெளியே வர முடியல, சரியாக இருந்தது பனி. இந்த பாருங்கள், இந்த பயிர் வந்து பயிரில் இருக்கிற தண்ணியெலாம் பார்த்தீங்கன்னா பாருங்கள், சாக்ஸ் ஃபுல்லாக நினச்சிச்சு பாருங்கள். இந்த பக்கம் பாருங்கள், ரெண்டு சைடு பயிர் இருக்குல்ல, ரெண்டு சைடில் இருக்கிற பனி வந்து அப்படியே நினச்சிச்சு பாருங்கள். சூப்பராக இருக்குல்ல, சுத்தமாக மாறிடுச்சு. நம்ம அறுவடைக்கு தயாராகிடுச்சு. இன்றைக்கி டேட்டு பார்த்தீங்கன்னா 24, நாளைக்கு பார்த்தீங்கன்னா கிறிஸ்மஸ், டிசம்பர் 25 கிறிஸ்மஸ்ஸு. நாளைக்கு கன்ஃபார்மாக ஆஃபீஸ் லீவு, நம்ம வேறு ப்ரோக்ராம் போடுவோம் சரிங்களா. மற்றபடி எதுவும் இல்லைங்க, நல்லாயிருக்கு பயிர். ஆனால் பனி அதிகமாக இருந்ததுன்னா பயிர் சாஞ்சிடும், அப்புறம் நெல்லெல்லாம் கீழே கொட்டுற மாதிரி ஆகிடும். அதுதான் ஒரு பெனிஃபிட்டு. ரொம்ப பனி வந்துச்சுன்னா நெல் வந்து கீழே சாஞ்சிரும், அப்புறம் நெல் பயிரெலாம் நெல் கதிரெலாம் பார்த்திங்கன்னா கீழே கொட்டுற மாதிரி ஆகிடும், நம்மளுக்கு பெனிஃபிட் இருக்காது. அதனால தான் பரவாயில்ல, ஓரளவுக்கு பனி இருக்குது. ஆனால் ரொம்ப வந்துச்சுன்னா இப்போ முன்னாடி காட்டினால அந்த மாதிரி லைட்டாக சாஞ்சிச்சுனாவே அது நெல் பயிரோட கதிரோட வெயிட்னால அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சுத்தமாக சாஞ்சிரும். அதுக்கப்புறமா அதுக்கு சூரிய ஒளி இல்லாமல் அப்படியே கீழே அப்படியே ஒரு ஒரு நெல்லாக வெயில் அடித்தவொடனே அப்படியே கொட்டிடும், அந்தமாரி ஆகிடும். பரவாயில்ல, அந்த பிரச்சனை இல்லை. பயிர் நடும்போது பார்த்திங்கன்னா மருந்து போடல, பயிர் சரியாக வரல அப்படின்னு சொல்லிட்டு அது ஒரு பிரச்சனை. பயிர் வளர்ந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பனி வந்துடும், பனி ஃபுல்லாகிடும், நெல் சாஞ்சிரும், அது ஒரு பிரச்சனை. மழை வந்துடும்,
ஃபுல் தண்ணி ஆகிடும், தண்ணியில் போயிடும், அது ஒரு பிரச்சனை. எல்லா பிரச்சனையும் பார்த்துட்டு சரியாக தண்ணி கட்டணும், சரியாக தண்ணி கட்டணும், அப்புறம் தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கணும், எல்லாமே பார்த்துட்டு ஓரளவுக்கு பாருங்கள் அழகாக வந்திருக்கு, பாருங்கள் சூப்பராக வந்திருக்கு பார்த்தீங்களா. மூணு மாதம் நெல் பயிருது பார்த்தீங்களா, சூப்பராக வந்திருக்கு. 3 மாதம் நெல் பயிர், இந்த 3 மாதத்தில் நம்ம என்னென்ன பண்ணோம், எல்லா ஆக்டிவிட்டீஸும் நம்ம சேனலில் போட்டிருக்கோம், மறக்காமல் போய் செக் பண்ணி பாருங்கள். ஓகேங்களா? சரி, ஓகே, நம்ம அடுத்த பயிருக்கு போயிடலாம். ஐயோ, இந்த பாருங்க நான் சொல்லியிருந்தேன்ல, இந்த மாதிரி இது இன்னொருத்தரோட பயிர். இது பார்த்திங்கன்னா ஃபுல்லாமே பார்த்திங்கன்னா பனியினால் கீழே சாஞ்சிட்ருக்கு, உங்களுக்கு தெரியும். மழை இல்லை, காற்றும் அடிக்கல, நின்றுட்டு இருந்த பயிர் தான். இந்த பாருங்கள் எப்படி சாஞ்சிருக்கு பாருங்கள், அப்படியே பனியால். இப்போ ஒரு நாள் பனியிருந்தால் லைட்டாக சாயமா, மறுநாள் வந்துன்னா அப்படியே சாஞ்சி தான், மறுநாள் சாஞ்சி தான், சுத்தமாக சாஞ்சிச்சு பாருங்கள். ஒரு திட்டு மாதிரி அப்படியே சாஞ்சிச்சா, இப்படி தான் சாஞ்சிடும். இப்படி சாஞ்சிச்சான்னா நெல் கதிரெலாம் கீழே கொட்டிடும், கொட்டிடுச்சுன்னா அப்புறம் வேஸ்ட்டு தான். இல்லை, இது இன்னும் கொட்டுற தருவாய் வரல. இந்த வரும் அப்படியே திட்டு திட்டா தெரியுங்களா, இது எல்லாமே சாஞ்சிடுச்சு, இது சாயத்துக்கு ஆரம்பிச்சிடுச்சு. கதிர் பார்த்தீங்கன்னா, கதிர் பார்த்தீங்கன்னா மொத்தத்துக்கு ஆரம்பித்த டைம்லேருந்து கிட்டத்தட்ட ஒரு மூணு வாரமாக பார்த்திங்கன்னா இந்த சைடு தண்ணியே பார்க்க முடியலங்க, எல்லாமே ஆறப்போட்டாங்க. பயிரை ஆறப்போட்டு அறுவடைக்கு தயார் பண்ணிகிட்ருக்காங்க. இந்த பாருங்கள் இந்த காவாலெலாம் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும், ஃபுல்லாக இருக்கும், தெரியுதுங்களா? அது பாருங்கள் இந்த காவாலெலாம் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக தண்ணி இருக்கும், ஒரே ஒரு சொட்டு தண்ணி கூட இல்லை, எல்லாமே காஞ்சிட்டு இருக்குது. அவ்வளோதாங்க, மற்றபடி வேற ஒன்றும் இல்லை, நான் உங்களுக்கு அடுத்தது அறுவடை வீடியோ தான் வரும், மறக்காமல் பாருங்கள். நம்ம அடுத்தது இன்னொரு பயிர் இருக்குது, அதை போய் பார்ப்போம். அப்புறமா ஐயோ, இந்த பக்கம் லைட்டிங்கே வர மாட்டேங்குது. ஓகே, இந்த பயிர் பார்த்தீங்கன்னா, இந்த பயிர் நம்ம விசிட் பண்ணவே இல்லை, ஃபஸ்ட்டு பயிர் மட்டும்தான் 2 வீடியோஸ் போட்டிருக்கோம். இந்த பயிர் இன்னும் பார்க்கல, அப்படியே போய் பார்த்துருவோம். நெல் கதிர் பார்த்தீங்கன்னா முத்திடுச்சுல, இப்போ பார்த்தீங்கன்னா அந்த இந்த குருவின்னு சொல்லுவாங்க, சிட்டுக்குருவி இல்லை, அதை விட ஒரு சின்ன குருவி இருக்கும், குருவி பேர் தெரில, அது ரெக்க அடிச்சுட்டே இருக்கும் பார்த்தீங்களா, டப் 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 பண்ணிட்டு. அந்த குருவிங்கெலாம் பார்த்தீங்கன்னா நெல் சாப்பிட்றதுக்கு காலையில் நிறைய குருவிங்க இருந்ததுங்க. நான் வரும்போது பார்த்தீங்கன்னா வந்து வயலில் இறங்குற எல்லாமே அப்படியே பறந்து போகுது, சூப்பராக இருந்தது எல்லாமே, அழகாக ஒரு மாதிரி லைனாக பறந்து போகுது, அவ்வளோ பறவை எங்கேயுமே. நெல் பயிருக்கு தேடி வரும் அந்த பறவைங்க. இதுதான் பார்த்திங்கன்னா நம்ம பயிர், தெரியுதுங்களா? நம்மள்தான் இன்னும் எங்கேயும் சாயில. என்னப்பா எப்பா இருப்ப அரபி, அப்போ அடுத்த வரமா கைனியா?
இவர்தான் நம்ம நண்பர். இவரும் பயிர் வச்சுருக்காரு. பயிர் சுற்றி பார்க்க தான் வந்திருக்காரு. இன்றைக்கும் இன்னும் பாய் எப்படி இருக்குது பயிர்? பயிர் எங்கே? ம், சனிக்கிழமை அறுவடை சொல்லியிருந்தாங்க. சனிக்கிழமை கூட ஈரம் இருக்குது. கனிங்களா ஈரம் இருக்கிறதுனால அறக்க முடியாதுல்ல. ஒரு வாரம், திருப்பி ஒரு வாரம் வருமா? ஒரு வாரம் இது அத்தலாம் நம்புது லேட் ஆகும். இவர் பார்த்தீங்கன்னா பயிர் வந்து அறுவடை செய்து இந்த மாதிரி விவசாயத்தை பற்றி நல்லா எக்ஸ்பர்ட்டான ஆள், எல்லாம் தெரிஞ்ச ஆள். அதனால தான் இவரை கேட்குறோம். இவர் என்ன சொல்கிறாருன்னா பயிரில் ஈரம் இருக்குது அப்படின்றாரு. பயிரில் ஈரம் இருந்தால் அறக்க முடியாது, கொஞ்சம் லேட் ஆகும். வண்டி இறங்கிடுமா? என்ன சொல்கிறாருன்னா வண்டி இறங்கிடும் அப்படின்றாரு. பார்ப்போம் அது சுச்சுவேஷன் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து தான் பண்ணணும். பார்ப்போம். எல்லா கழிலையும் ஈரமாக இருக்கு. இந்த பக்கம் இந்த பக்கம் இந்த பக்கம் ஓகே காய்ஸ், நம்ம வீடியோ எண்ட் பண்ணிடலாம். நீங்கள் ஃபஸ்ட் டைம் என் சேனல் பார்க்குறதா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை தட்டிடுங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக உங்கள் மொபைலுக்கு வந்து சேரும். சரிங்களா? இந்த வீடியோ இதோடு முடிச்சிக்கலாம். வேறு ஏதாச்சும் கமெண்ட்ஸ் எதுனா இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்ததுனா லைக் பண்ணுங்கள்.